அண்ணா பல்கலைக்கழகம் 1978 ஆண்டு தமிழக அரசு உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் 552 கல்லூரிகள் இன்னைக்கு எழுதியிருக்கு. இந்தியாவிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம். நான் சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய 4 வளாகங்களை தனியாகவும் மற்ற கல்லூரிகளை தனியாகவும் 2வது பிரிச்சு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆனால் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க, கல்வியாளர்கள் அரசு முடிவை கடுமை எதிர்க்கிறாங்க. குறிப்பா மத்திய அரசாங்கம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்று அந்த 4 வளாகங்களை கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அது வழங்கியிருக்காங்க. அப்படின்னு 1000 கோடி ரூபாய் அதுக்கு மத்திய அரசு கொடுக்கிறான்னு சொல்றாங்க. ஆனால் இருக்கக்கூடிய ஆபத்து என்பது உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்ற மத்திய அரசாங்கத்தின் முடிவை ஏற்றுக்கொண்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நெறிமுறைகளின் அடிப்படையில் தான் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி என்றால் இதுவரையில் அண்ணா பல்கலைக்கழகம் பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி அளித்து பல விஞ்ஞானிகளை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி, ஆனால் மத்திய அரசாங்கத்தின் நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டால் இனி அண்ணா பல்கலைக்கழகத்துல இடஒதுக்கீடு இருக்காது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து ஆசிரியர்களை நியமிப்பார்கள். அப்ப உள்நாட்டில் இருந்து ஆசிரியர்களுடைய வாய்ப்பு என்பது பறிபோகும். இந்த பிரச்சனையில கடுமை எதிர்ப்பு இருக்கிற இந்த பிரச்சனையில அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சோசப்பா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக கடிதம் எழுதியிருக்கார். அதுல என்ன சொல்றாரு, இந்த உயர் சிறப்பு கல்வி உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்பதை நாம் ஏற்றுக்கிறோம், அது அமலாக்குங்க, மாநில அரசு நிதி உதவி தேவையில்லை என்று சூரப்பா துணைவேந்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்கார். ஒரு மாநில அரசினுடைய பல்கலைக்கழகம், 1978 மாநில அரசு உருவாக்கிய பல்கலைக்கழகம், மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு கடிதம் எழுதுவதற்கு சூரப்பாவுக்கு அதிகாரம் இருக்கு? அதிகாரம் இல்லை. அரசை கலக்காமலேயே கடிதம் எழுதிய பல சர்ச்சைகளை உருவாக்கிய துணைவேந்தர் சூரப்பாவை மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தும். அதோடு மட்டுமல்ல, இந்த உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்ற அந்த அறிவிப்பே கல்வியை வணிகமயமாக்கி ஏழை எளிய மாணவர்களுடைய பொறியியல் படிப்பு என்பது எதிர்காலத்துல கேள்விக்குரியாக்கக்கூடிய ஒரு மோசமான முடிவு என்பதுதான் அந்த உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில அரசை வலியுறுத்துவதெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தை 2 பிரிப்பதை மாநில அரசாங்கம் கைவிட வேண்டும், அந்த மசோதாவை சட்டமாக்க கூடாது, 2வதாக சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும், 3வதாக அந்த உயர் கல்வி நிறுவனம் என்ற அந்த மத்திய அரசாங்கத்தை அறிவிப்பை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை உயர்த்தி ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு எட்டாக்கணியாக மாறக்கூடிய அபாயம் உள்ளது. மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதேமா நாடு முழுவதும் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற போது மாநில அதிமுக அரசாங்கம் மாநில உரிமைகளை காவு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான அந்த பாதையில் செல்லக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்துகிறேன்.